சுற்றுலா மையங்கள் நீண்ட இடைவெளிக்கு பின் திறப்பு. கொரோனா தாக்கத்தால் பாதுகாப்பு கருதி கடந்த 2020 ஆண்டும் இந்த ஆண்டும் சுற்றுலா மையங்கள் மூடப்பட்டிருந்தது. இந்நிலையில் சுற்றுலா மையங்களான அரசு பூங்காக்கள், படகு இல்லங்கள், காட்சி முனைகள் மற்றும் தனியார் சுற்றுலா மையங்கள் உட்பட 25-க்கும் மேற்பட்ட மையங்கள் மூடப்பட்டிருந்தன. இதனால் சுற்றுலா தொழில் முழுவதும் முடங்கி கிடந்த நிலையில் இன்று முதல் சுற்றுலா மையங்களை திறக்கலாம் என்று அரசு அறிவித்ததை அடுத்து சுற்றுலா தொழில் புரிவோர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் 8 மந்த்ஸ் எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்ஸும் ஒரு டூரிஸ்ட் விசிட்டிங் டு ஊட்டி வாஸ் டோட்டலி க்ளோஸ்டுங்க. ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா கோவிட் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி நம்பர் ஆஃப் கேசஸ் கம்மியான பிறகு ஸ்டார்ட் ஆனது லாஸ்ட் நவம்பர்ல. நவம்பர் டு டில் ஏப்ரல் 19 வரைக்கும் எங்களோட பிஸ்னஸ் நடந்துட்டு இருந்துச்சு. இங்கே நீலகிரியில் இருக்கிற நீலகிரி ஹில் ஸ்டேஷன்ஸில் டூரிஸ்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு ஆர் லிவிங் ஆன் டிபெண்டன்சி ஆன் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேசஸ் ஆர் டூரிஸ்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், டூரிஸ்ட் ஸ்பாட்ஸில் இருக்கிற ஷாப்ஸு இதெல்லாமே வந்து டோட்டல் பிஸ்னஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி டூரிஸ்ட் ஃப்ளோ டு ஊட்டி. ஸோ இதை டோட்டலாக சாத்தியம் இருந்துச்சு. இப்போது கவர்மெண்ட் வந்து அகெயின் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சில எஸ்ஓபிஸோட கண்டிஷன்ஸ் கைட்லைன்ஸோட ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கு. இது கவர்மெண்ட் எடுத்திருக்கிற ஒரு முடிவு வந்து ரொம்ப ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு முடிவானது. ஸோ வி வெல்கம் ஆல் த டூரிஸ்ட் டு விசிட் அவர் பிளேஸ் அண்ட் ஆல்சோ ஃபாலோ தி கைட்லைன்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். வி பீப்புள் ஆஃப் ஊட்டி அண்ட் ஆல்சோ த பிளேசஸ் ஃப்ரம் குன்னூர், ஊட்டி, கோத்தகிரி, people who are dependent on the tourists, welcome the decision of the government which is taken on the COVID restriction, which our places were closed for a long time, is being opened. We welcome and also thank the government for taking a very good decision on opening the tourist spots.